காதலர் இருந்தாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கிராமத்துல. இந்த கிராமத்துல உள்ளவங்க வந்து அந்த அவங்களோட திருமணத்துக்கு ஒத்துக்கல, அவங்க அம்மா அப்பா வந்து தாய் தகப்பனார் வந்து அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கல. அப்ப இந்த காதலர்கள் என்ன செய்ய என்ன நினைத்தாங்கன்னா, அந்த கிராமத்தை விட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவங்க ஓடி போகணும்னு முடிவு எடுத்ததுக்கும் அந்த கிராமத்தை விட்டு அவங்களோட தேவைப்பட்ட வேண்டிய உடைகள்லாம் எடுத்துக்கிட்டு வெளியாகிட்டாங்க. வெளியாகி ஒரு பேருந்து இந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தை கடந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு கிராமம் கடந்து போயிட்டாங்க. கடந்து போயிட்டு அப்புறம் என்ன செஞ்சாங்க, யாரோ பார்த்துட்டாங்க அவங்கள, அவங்க இருந்த உள்ள கிராமத்தில் உள்ளவங்க பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பேருந்து பஸ்ஸை நிப்பாட்டி கீழே இறங்கி இன்னொரு சின்ன வாகனம் டாக்ஸின்னு சொல்லுவாங்க அதில் ஏறிட்டாங்க. அதில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பஸ் மின்னுக்கு போச்சு, இவங்க மின்னுக்கு பஸ்ஸில் இந்த டாக்ஸியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்க்குறாங்க அவங்க மின்னுக்கு அந்த ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறாங்க அந்த மின்னுக்கு அந்த அவங்க வந்த அதே அந்த பஸ் வந்து ஒரு விபத்தில் சிக்கி, என்ன விபத்துலனா அவங்க விபத்தில் சிக்கி இந்த மலையிலிருந்து ஒரு பாறைக்கல் உருண்டு வந்து அந்த பஸ் மேலே விழுந்து அந்த பஸ்ஸில் உள்ள அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்போ இந்த பின்னால் வந்துக்கிட்டு இருந்த இந்த இவங்க இந்த டாக்ஸியில் வந்துக்கிட்டு இருந்தவங்க பார்த்து சொன்னாங்க, இந்த காதலர்கள் நம்மளும் இந்த மின்னுக்குள்ள பஸ்ஸில் இருந்துருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க நீங்க? இன்சூரன்ஸ் காசு எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா, மலையில மேல இருந்து ஒரு பாலத்தில் உருண்டு வந்து விழுந்தது. இவங்க அந்த பஸ்ஸ நிறுத்தி அந்த இன்னொரு டாக்ஸியில ஏறல அப்படின்னாக்கா அந்த கல் வந்து உழுவுற நேரமும் இந்த பஸ் இந்த நின்று இறக்கிட்டு போன அந்த தாமதமான நேரமும் தாண்டி போயிருக்கோம். அதனால அந்த பஸ் தப்பிச்சிருக்கோம். பஸ்ல உள்ள அத்தனை பேரும் தப்பிச்சிருப்பாங்க. இதுக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நம்மளும் அந்த பஸ்ல இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம தவறான இதில் சிந்திக்கிறோம், என்னென்னமோ சிந்திக்கிறோம் மற்ற இது மாதிரி. ஆனா அது வந்து நேரம், இந்த நேரம் தான் முக்கியமான ஒரு கருத்து இந்த கதையில. அதே மாதிரி இந்த சொல்வேந்தர் மன்றத்திலையும் ஒரு நேரம் வந்துருச்சு. இந்த மன்றத்துக்கு என்ன தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க, என்னோட நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துழைத்தீங்க இந்த மன்றம் சிறப்பா வரணும்ன்றதுக்காக. நிச்சயமா என்னோட காலகட்டம் முடிந்தது. இந்த மன்றத்துல வந்து நேரம் நான் சொன்னது வந்து அந்த நேரம் வந்தாக்கா ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு தலைவர் இருக்க முடியும். அதுக்கு அடுத்து இது ஒரு தலைவர் வரணும் அப்படின்ட்டு நிச்சயம் கட்டாயமா இருக்குது. அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் என்னோட இந்த காலகட்டத்துல உங்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி, நன்றி. ஒரு சின்ன ஒரு ஜோக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், வித்தியாசமா சிந்திச்சீங்கல்ல. அதே மாதிரி ஒரு டாக்டர் வந்து ஒருத்தரோட ஒரு
கேட்டாராம், உங்களோட ஒரு காது வெட்டினா என்ன ஆகும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், என்னோட ஒரு காது வெட்டினீங்கன்னா இந்த காது கேட்காது அப்படின்ட்டு. சரியா சொல்லியிருக்காரு. திருப்பி டாக்டர் கேட்டாராம், இன்னொரு காதையை வெட்டிடுறேன் என்ன ஆகும் அப்படின்ட்டு. அவர் சொன்னாரா, என் கண்ணு தெரியாது. டாக்டரே ரொம்ப குழம்பு போயிட்டார். என்ன இல்லாது, முத காது வெட்டினா காது கேட்காதுன்னு சொன்னா சரி, ரெண்டாவது காதை வெட்டின கண்ணு தெரியாது இருக்கிறானா என்ன ஆகிட்டு ரொம்ப குழம்பு போயிட்டாராம். நோயாளிட்டே கேட்டாராம், முதல் சரியா சொன்னேன், ஏன் ரெண்டாவது தப்பா சொன்னேன்ட்டு. அப்போ நோயாளி சொன்னாரா, இல்லை நான் தப்பா சொல்லலையே, சரியா தான் சொன்னேன்ட்டு. அப்பயா நீ காது கேட்காதான் சொல்லணும்யா, நீ கண்ணு தெரியாது என்ன, இல்ல ரெண்டு காதையும் வெட்டிட்டா நான் கண்ணாடி போட முடியாது, என் கண்ணு தெரியாது. இதோட இந்த உரையை முடித்து கொண்டு பேசுகிறேன் உங்கள் முன்னாள் தலைவர்கள்.